ஹே கைஸ் வெல்கம் பேக். இனி நம்ம வீடியோவில் வந்து விவோ T1னோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து விவோலேருந்து ஒரு நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸ் டாக் கொண்டது மட்டும் இல்லாமல் காம்ப்ரமைசஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஸோ வீடியோ வந்து கிடச்ச வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்கள் யூசேஜ்க்கு செட் ஆகுமா ஆகாதான்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பில்டு குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பட்ஜெட் நிலை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணாலுமே வந்து பிளாஸ்டிக் ஃபோன்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பேக் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக், பட் ஒரு ஃப்ராஸ்டட் லுக்கில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக அட்ராக்ட் ஆகுது. வெயிட் வந்து பயங்கர கம்மியாக, அரௌண்ட் ஒரு 190 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப குட்டியாகவும் இல்லை. ஒரு நல்ல ஃபார்ம் ஃபேக்டரில் ஃபோன் வந்து கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து சூப்பராக இருக்குது. பட் ஒரு பாக்ஸ் டிசைனில் வந்து ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இனிஷியலாக வந்து ஒரு கர்வ்டு பேக் ஃபோன்லேருந்து நீங்கள் வரும்போது கொஞ்சம் ஒரு புதுசாக இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறது. பட் ஃபோன் வந்து செம ஸ்லிம்மாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக வந்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ண முடியுது. பட் ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தா வந்து அவங்க என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எதுவும் ரிவீல் பண்ணல. நீங்கள் நியர்பையில் ஏதாச்சும் வந்து டெம்பர் கிளாஸ் கிடச்சதுன்னா அதை போட்டு யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்ன்றதுனால வந்து ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது வந்து பயங்கரமாக ஸ்க்ராச் ஆகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேஜெட்ஷீல்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபேப்ரிக் ஸ்கின் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் ஸ்கின் வந்து பயங்கர டெக்ஸ்டர்டு ஃபீல் கொடுக்கும். கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சூப்பர் கிரிப்பும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து கேஜெட்ஷீல்டோட ஸ்கின் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கின் போட்டு யூஸ் பண்ணுறதுனால லாங் டேர்முக்கு வந்து ஸ்க்ராச் எதுவும் ஆகாமல் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடக்ஷன் நமக்கு தேவை அப்படின்னா வந்து பாக்ஸில் கேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கேஸ் வந்து நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஸ்கின் ட்ரை பண்ணணும்னு நினச்சின்னா ஸ்கின்னோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கூடவே வந்து கூப்பான் கோடு இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 6.5 இன்ச்சில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் சைட் டிசைன் பார்க்கும்போது அந்த வாட்டர் ஆஃப் நாச் தான் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும். பட் அது பெரிய இஷ்யூலாம் இல்லை. பட் 2 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நாச்சு கூட வந்து நீங்கள் பழக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட்டில் 6.5 இன்ச் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நம்ம அந்த சைஸ்க்கு வந்து நம்ம அடாப்ட் ஆக எப்பயோ ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஒரு கார்னர்ஸ் ரீச் பண்ணோம், சிங்கிள் ஹண்ட்ரட் யூசேஜ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஈஸியாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளே வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்சிடியாக இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பேனல் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க விவோலேருந்து. டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு மேஜராக காம்ப்ரமைஸ் இல்லை. ஒயிட் 1L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. பிரைட்னஸ் வந்து அவுட்டோரில் அந்த உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தது தான் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நம்மளால் அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ண முடியுது. டிஸ்பிளே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து நல்லா இருக்குது. டிஸ்பிளேல நம்மளுக்கு மேஜராக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை, நல்ல குவாலிட்டி பேனல் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளேல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 120Hz ஹையர் FSH சப்போர்ட் இருக்குது. எல்சிடி யூஸ் பண்ணதுனால அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் விவோவில் வந்து என்ன சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்விட்சாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் 120, 90, 16 மாதிரி நிறைய மோட்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு 120 அதிகமாக பேட்டரி ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 90Hz மாற்றிக்கலாம். 90Hz கேட்டால் வந்து ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷனாக இருக்கும். பேட்டரிலையும் காம்ப்ரமைஸ் இருக்காது, அந்த ஸ்மூத்னஸையும் வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி பேக்கப் வந்து தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் வந்து 18W சார்ஜர் வந்து பண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜருக்கு வந்து ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இந்த 18W சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால 80% சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் 1 hour 15 minutes ஆகும். பட் 0 to 100 வந்து 1 hour 30 minutes 1 hour 35 minutes ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் சார்ஜிங் டைம் வந்து என்ன கேட்டால் 18W சார்ஜர் வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். 33 கொடுக்கல, 60 கொடுக்கலன்னு நம்ம வந்து ஃபீலே பண்ண தேவை. ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் தான் 18W சார்ஜர்ன்றது. நம்ம வந்து 65W 100W சார்ஜர் யூஸ் பண்ணுறது நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணல. இதில் வந்து 60W சார்ஜர் கொடுக்கலன்றதுக்காக நம்ம ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் பேட்டரி பேக்கப் வந்து நம்மளுக்கு அடிச்சு தம்சம் பண்ணுது. நீ வந்து 120Hz யூஸ் பண்ணாலே வந்து ஈஸியாக ஒரு 8 to 8.5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. அதே கம்ப்ளீட்டாக வந்து மொபைல் டேட்டாவில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து 6 to 6.5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. அந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கூட வந்து நீங்கள் 90Hz மாற்றி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் கம்ப்ளீட்டாக வந்து 120Hz யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. பட் ஸ்மார்ட் சுவிட்சில் நம்ம பார்த்தோன்னா லைட்டாக வந்து யூஎஸ் ஸ்டேட்டஸ் இருக்குது ஸ்மார்ட் சுவிட்சில். பட் எல்லா டைம்லையும் இல்லை, பட் சில டைம் வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் அது வந்து பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக 120Hz தான் யூஸ் பண்ணுறதுனா ஸ்மார்ட் சுவிட்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி பேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்க்கு பேஸ் பண்ண மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். பேட்டரி டிபார்ட்மெண்ட் ஓவராலாக நம்ம வெளியிலேருந்து பார்க்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு, செம இம்ப்ரெசிவாக இருக்குது. மல்டிமீடியா நம்ம பார்த்தோன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஸ்கிப் பண்ணல, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்குது. பட் ஸ்பீக்கர் நம்ம பார்த்தோன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்பீக்கராக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அது வந்து மிஸ் பண்ணுறேன். பட் இன்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வெளியில் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா கூட ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரிங்டோன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி தோணும். அண்ட் பயோமெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான், ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது, அதில் வந்து இஷ்யூ இல்லை. ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து அதுவும் ஃபாஸ்ட்டாக இருந்தது. சென்சார்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் வந்து நல்லா இருக்குது. பட் தி பர்ஃபெக்ட்னே சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டும் பார்க்கணும். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து நீங்கள் டக்குன்னு வெளியில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப டிலே இல்லாமல் வந்து டக்குன்னு வந்து பிரைட்னஸ் அதிகமாக
அதிகமாகிடுது. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டார்க்கான ரூம் போகிறதா இருந்தாலுமே வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாகுது. அதில் இஷ்யூ இல்லை. மற்றபடி வைஃபை கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலேயும் வந்து இஷ்யூ இல்லை. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. வைஃபைல ஸ்பீட்ஸும் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கும். அண்ட் கனெக்டிவிட்டி நம்ம பார்க்கும்போது வந்து மொபைல் கனெக்டிவிட்டின்னு பார்த்தா கூட வந்து 4G+ சப்போர்ட்டும் இருக்குது. 4G+ கனெக்டிவிட்டியும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. சிக்னல் ரிசப்ஷன் நல்லா இருக்குது, அதில் வந்து இஷ்யூ இல்லை. மோஸ்ட்டாக வந்து எந்த ஒரு பேசிக் சென்சாருமே அவங்க ஸ்கிப் பண்ணல, அது வரைக்கும் நல்ல விஷயம்தான். ஸோ கொடுத்ததும் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் சார் வேல்யூ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹெட் வந்து 1.16 வாட் பர் கேஜி இருக்குது, பாடி வந்து 0.98 வாட் பர் கேஜி. ஸோ சார் வேல்யூ மட்டும் அந்த 1 வாட்டும் தாண்டி இருக்கும். பட் அது பெரிய பிரச்சனைன்னு நம்மளால சொல்ல முடியாது. 1 வாட்டுன்றது வந்து டீசன் தான். அண்ட் கால் பேசும்போது இயர்பீஸோட லவுட்னஸ் வந்து அடிக்கேட்டாக இருக்கும். அவுட்டோரில் நீங்கள் கால் பேசணும்னு நினச்சா கூட வந்து இயர்பீஸோட வால்யூம் வந்து சஃபிஷியண்டாக இருக்குது. ஸோ விவோ வந்து இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தில் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஐயோ இது மிஸ் ஆகிடுச்சு அது மிஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைன் ட்யூண்டாக இருக்கும். அதுவும் வந்து பெரிய இஷ்யூலாம் இல்லை. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது விவோ இந்த இடத்துல வந்து ஒரு வேற லெவல் ஜாப் பண்ணியிருக்காங்க. விவோல பட்ஜெட் ஃபோன்ஸ் நம்ம எடுத்துட்டாலே வந்து அது ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்காது. மோஸ்ட்டாக இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்லாம் அவங்க ஆஃப்லைனில் வந்து Y சீரிஸ் வித்துட்டு இருப்பாங்க. அதிசயமாக வந்து இந்த டி சீரிஸ் லான்ச் பண்ணி எல்லாருக்குமே வந்து பெரிய சர்ப்ரைஸாகவே கொடுத்துட்டாங்க. விவோ ஃபேன்ஸ்னு இல்லை, நான் விவோ ஃபேன்ஸ் கூட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி வந்து ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 695 யூஸ் பண்ணியிருக்காங்க. குவால்காம் வந்து இந்த இடத்துல நம்பர் கேம் வந்து தப்பாக ப்ளே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரு 7 சீரீஸில் பிளேஸ் பண்ண வேண்டியது. பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் பார்க்கும்போது 765G பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஜிபியூன்னு பார்க்கும்போது அட்ரினோ 619 யூஸ் பண்ணியிருக்காங்க. 750G ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்தா அதே ஜிபியூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டு டே யூசேஜ்க்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஆப் ஓப்பனிங் டைம்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரேம் மேனேஜ்மெண்ட்டில் நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஓவராலாக வந்து நம்ம டே டு டே யூசேஜ்க்கு நம்ம பார்த்தனா வந்து பர்ஃபார்மன்ஸில் இஷ்யூ இல்லை. கண்டினியூஸாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூஸும் இல்லை. செம ஒரு சூப்பர் எஃபிஷியன்டான ப்ராசர். ஹீட்டிங் வந்து சுத்தமாக இல்லாதனால வந்து நம்மளுக்கு பேட்டரியில் வந்து பெரிய அளவு கை கொடுக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. கேமிங் நம்ம பார்த்தா கூட வந்து பிஜிஎம்ஐ எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தா பிஜிஎம்ஐ வந்து ஹெச்டி ஹை மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் சப்போர்ட் ஆகும். பட் லோவர் கிராஃபிக்ஸ் நம்ம பார்த்தனா ஸ்மூத் அல்ட்ரா வரைக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. பட் ஸ்மூத் அல்ட்ராவில் வந்து அங்கங்கே ஸ்டட்டஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இது ஒரு கேமிங் ஓரியன்ட் ப்ராசர் கிடையாது. ஸ்மூத் ஹையில் வரைக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல கேம் ப்ளே பண்ணலாம். ஸ்மூத் அண்ட் ஹைலியாக வந்து எனக்கு போதும் ப்ரோ அப்படின்னா தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அதில் வந்து மேஜர் ஸ்டட்டஸ் எதுவும் இல்லை. கேம் ப்ளே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எக்ஸ்டெண்டடாக நீங்கள் விளையாடினாலுமே வந்து அதிகமாக வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிறதோ இல்லை ஃபோன் ஹீட் ஆகிறதோ அந்த மாதிரி இஷ்யூவே இல்லை. ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இதே ப்ரைஸ் ப்ராக்டில் கேமிங் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டினா IQOO Z3 இருக்குது. அது வந்து கேமிங் இதோட ஸ்லைட்டாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. மற்றபடி சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோம்னா விவோ பெரிய சர்ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஃபண்டச் ஓஎஸ் 12, இது வந்து ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணது தான். ஸோ ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட வருது. விவோலேருந்து 2 இயர்ஸ் மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்டச் ஓஎஸ் வந்து ஃபீச்சர் ரிச், ஃபீச்சருக்கு பஞ்சம் இருக்காது, ப்ளோட்வேருக்கும் வந்து பஞ்சம் இருக்காது. ஏகப்பட்ட ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் இருக்குது. பட் அதை நீங்கள் ஒன்றா பார்த்து வந்து டெலிட் பண்ணோம், அது கொஞ்சம் வேலை இருக்குது. இனிஷியலாக ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபண்டச் ஓஎஸ் எப்படி செட்டப் பண்ணுறது நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃபண்டச் ஓஎஸோட டயலர் இல்லை. இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக வந்து கூகுள் டயலர், கூகுள் SMS ஆப் தான் வருது. ஓவராலாக ஃபண்டச் ஓஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டுனா தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ரெட்மி நோட் 11லேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தால் நான் ரெட்மி நோட் 11னோட மீவை எக்ஸ்பீரியன்ஸ் எந்தளவுக்கு வஸ்தாக இருந்ததோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. யூஐ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபண்டச் ஓஎஸ் பிடிக்காது, அந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இனிஷியலாக வந்து அந்த பாட்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ட்ராகர்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சமகாண்டாக இருக்கும். பட் அதெல்லாமே வந்து இவங்க மாற்றிட்டாங்க. பழைய ஃபண்டச் ஓஎஸ் கம்பேர் பண்ணும்போது நல்ல ரிச் அண்ட் ரீஃபைண்டாக இருக்குது. ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் இருந்த போதும் அந்த யூஐக்கு நான் பொறுமையாக அடாப்ட் ஆகிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஃபண்டச் ஓஎஸ் ட்ரை பண்ணலாம். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தினா எதை ஓப்பன் பண்ணாலுமே வந்து பர்மிஷன் கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் பர்மிஷன்லாம் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஃபோனை நம்ம ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம், விவோ அப்படின்னாலே வந்து கேமரா கேம் வேறு லெவலில் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேமராலேயே நம்மளுக்கு வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. சொல்லணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 2 கேமரா தான் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒன்று, ரியரில் ஒன்று. ஃப்ரண்ட்டில் 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் நம்ம பார்த்தோம்னா 50 MP மெயின் கேமரா. பட் அவங்க வந்து 3 கேமரா இருக்கிறதா சொல்கிறாங்க. மற்ற ரெண்டுமே வந்து ஒரு டம்மி கேமரா, அப்படி அதை வந்து அப்படியே விட்டுருங்க, நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. பட் டெப்த்து கூட வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த மேக்ரோ எல்லாத்தையும் வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல, நம்ம சொன்னால் மட்டும் அவங்க கேட்டுற போகிறாங்களான்னு. பட் அந்த மெயின் கேமரா 50 MP வந்து சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால் இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்க G71 அதுக்கப்புறமா ரியல்மி 9 ப்ரோ மாதிரி ஃபோன்ஸை விட ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு இது பெட்டராக இருக்குது. நேச்சுரலான அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிடைக்குது. ரொம்ப ஒரு கலர்ஸ் எல்லாத்தையும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இல்லை. டே லைட்டில் ஒரு நல்ல லைட்டிங் சுச்சுவேஷன் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ஃபோட்டோஸ் நல்லா ப்ளீஸிங்காக இருக்குது, உங்களுக்கு வந்து பெரிய அளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. பட் என்னென்னா HDR அல்காரிதம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாம் இவங்க. ஓவரால் நம்ம ஃபோட்டோஸ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நல்லாயிருக்கு.
லோ லைட் நம்ம பார்க்கும்போது வந்து லோ லைட்டில் நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் வந்து கிரெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் விவோ சைடில் வந்து F1.8 நல்ல ஒரு வைடர் அப்பச்சர் இருக்கதான் சொல்கிறாங்க. பட் எடுத்திங்கனாலே வந்து பட் லோ லைட் ஃபோட்டோஸ் கூட வந்து ரியல்மி 9 ப்ரோ மோட்டோ G71 கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெட்டராக தான் இருக்குது. பட் என்னென்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து ஸ்டில் வந்து பெரிய அளவுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஐஎஸ்ஓ வந்து பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி விட்டுருது. ஈஸியாக வந்து ஒரு 15,000-18,000 மாதிரி வந்து ஐஎஸ்ஓ பயங்கரமாக பூஸ்டப் பண்ணுறதுனால இமேஜ் வந்து சுத்தமாக யூஸபிளாக இல்லை. பட் அதுவே வந்து நைட் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நைட் மோட் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்போஷர் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஐஎஸ்ஓ கொஞ்சம் கம்மி பண்ணி ஓரளவுக்கு வந்து யூஸபிளான ஃபோட்டோஸ் கொடுக்குது. பட் ஸ்டில் வந்து இது தி பெஸ்ட் கேமரா நம்மளால சொல்ல முடியாது. இது இப்போ லான்ச் பண்ண மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ரியல்மி 9 ப்ரோவில் மாதிரி வந்து கலர்ஸ் நல்லா பூஸ்டப் பண்ணுற ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு சில ஹார்ஷான லைட்டிங் சுச்சுவேஷனில் என்னன்னா ஷேடோ வந்து பயங்கரமாக மிஸ் ஆகிடுது, அங்கே அந்த லொக்கேஷனில் என்ன இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாமலும் போயிடுது. ஓரளவுக்கு வந்து நேச்சுரலான அவுட்புட் கிடைக்குது. பட் ஸ்டில் HDR இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் கேமரா நம்ம எடுத்துட்டாலே வந்து ஃப்ரண்ட் கேமரா ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக காட்டுது. பட் அந்த பியூட்டி மோட்லாம் நீங்கள் ஆன் பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் கேமரா வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. பட் வீடியோ நம்ம பார்த்தோன்னா 695 ஒரு லிமிடேஷன் இருக்குது, 4K சப்போர்ட் இல்லை. பட் ரியரில் நம்ம பார்த்தோன்னா 1080p 60 வரைக்கும் வந்து நம்மளால் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ண முடியும். வீடியோவில் டீசெண்டான ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, ஃபோக்கஸிங்கில் இஷ்யூ இல்லை. வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ரியரில் 1080p 30 தான் ஷூட் பண்ணிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா ஃபோக்கஸ் டெஸ்ட்டு தான். ஸோ ஃபோக்கஸிங் எல்லாமே வந்து எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பரவாயில்ல, ஃபோனை வந்து பயங்கரமாக சமாளிக்குது. ஸோ விவோ வந்து வீடியோலேயும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஏன்னா ரியரில் வந்து 4K சப்போர்ட் இல்லை, 1080p 30 தான் வந்து மேக்ஸிமம் 1080p 60 வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். 60 வந்து பெருசாக ஸ்டெபிலைசேஷன் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஃபோக்கஸிங் நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த சாம்பிள் வந்து 1080p 30 ரியர் கேமராவில் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படியே வந்து நம்ம சன்லைட்டையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்கள். பட் பயங்கரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் செய்யுது. ஒரு ஹார்ஷான லைட்டிங் சுச்சுவேஷன், அந்த பக்கம் வந்து எதுவுமே இருக்கதா தெரியல. ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு. பட் எஸ் கொஞ்சம் ஒரு ஹார்ஷான லைட்டை வந்து மேனேஜ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் ஸ்டில் ஃபைன், இந்த பட்ஜெட் வந்து நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண முடியாது. நல்ல லைட்டிங் இருக்க சுச்சுவேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். பட் வீடியோ எடுக்கும்போதே வந்து 2x வந்து நம்மளால் போக முடியும். 2x பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏன், டிஜிட்டல் ஜூம் தான். ஸோ குவாலிட்டி லாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். விவோ T1 ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து 1080p 30 தான் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஹேர் சேனல் லைட்டிங் சுச்சுவேஷனை ஃபோன் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா பின்னாடி வந்து சன்னு, அப்படியே வந்து நம்ம இப்படி திரும்பலாம். இப்போ நமக்கு வந்து ஆப்போசிட்டில் சன் இருக்குதுனால லைட் நம்ம ஃபேஸில் படும். விவோ கிட்ட வந்து நம்ம அதை சொல்லவே தேவையில்ல, லைட் நல்லா இருந்தது அப்படின்னா சூப்பராக காட்டும். வீடியோவில் வந்து அப்படியே நடக்கும்போது ஸ்டெபிலைசேஷனும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து என்னோடய ஆடியோ வந்து எந்தளவுக்கு கேட்குதுன்னு பாருங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸை சப்ரஸ் பண்ணிட்டு என்னோடய ஆடியோ வந்து லைட்டாக பூஸ்டப் பண்ணி கொடுக்குதா, இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு ஜிம்னாஸ்டிக்குமே இல்லாமல் அப்படியே நேச்சுரலாக கொடுக்குதா. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கொடுத்துருக்கும். ரொம்ப ஒரு ஹார்ஷான லைட்டிங் சுச்சுவேஷன் கூட ஃபோன் வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுது. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டு ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. போர்ட்ரைட் ஃபோட்டோஸில் எச்டி
டிடெக்ஷன் நல்லாயிருக்கு. பட் ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அன்நேச்சுரலாக தெரியும் உங்களுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் மட்டும். சாம்பிள் ஃபோட்டோஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்க்கணும்னா, ப்ரோஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து பேட்டரி பேக்கப் அடிச்சு தூம்சம் பண்ணோம் ஈஸியாக வந்து நீங்கள் ரொம்ப ஒரு ஹெவியாக யூஸ் பண்ணாலும் வந்து ஈஸியாக ஒரு நாளுக்கு மேலே பேட்டரி வரும். பேட்டரி பேக்கப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ராசர் நல்ல ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட்டான ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேஷுவல் கேமிங்க்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். நார்மல் யூசேஜ்க்குலாமே உங்களுக்கு சுத்தமாக இஷ்யூ இருக்காது. ஒரு அபோவ் ஆவரேஜ் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கான்ஸ் நம்ம பார்க்கணும், இதில் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. பட் பை டிஃபால்ட்டாகவே வந்து 128 GB வரதுனால நம்மளுக்கு அது பெரிய இஷ்யூ இல்லை. இதில் வந்து 4 GB அண்ட் 6 GB மாடல் ரெண்டுத்தையுமே வந்து 1000 ருபி தான் வந்து ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ 1000 ருபி ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் மினிமமே வந்து 6 GB ரேம் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்முக்கு வந்து 6 GB நம்மளுக்கு கை கொடுக்கும். இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது, N77 N78. பட் அது வந்து பெரிய இஷ்யூ இல்லை. 5G வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஸ்கிப் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. அது வரும்போது வந்து பார்த்துக்கலாம். பட் அது வந்தாலுமே வந்து உங்களால் 4G தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு வந்து என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. அது டெம்பர்ட் கிளாஸ் போட்டு நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அவுட்டோர் விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இந்த கான்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூசேஜ் பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. பட் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஃபோன் வந்து செம ப்ராமிசிங்காக இருக்குது. கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து செம வர்த்துன்னு சொல்கிற அளவுக்கு வந்து விவோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா, இதில் வந்து அல்ட்ரா ஒயிட் கேமரா இல்லை. விவோலேயே வந்து Y75 ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் இதை கொண்டு வந்திருக்காங்க. அமோலெட் டிஸ்பிளே இல்லைன்னு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு மொக்க ஸ்மார்ட் ஃபோனாக தெரியும். பட் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இதே ப்ரைஸ் ப்ராக்டில் Realme 9 Pro இருக்குது. கொஞ்சம் பெரிய ஃபோன், கொஞ்சம் வெயிட் அதிகம். பட் இது வந்து ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு காம்பேக்டாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஃபோன் ஓவராலாக வந்து நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஃபன்டச் சாய்ஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து விவோ T1க்கு நீங்கள் போகலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஃபோனு. கண்டிப்பாக என்ன கேட்டால் வந்து இது ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்குது. Realme 9 Series வேறு லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மியோட Note 11 Series வருது. இதெல்லாம் வந்தது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து யாருக்கும் தெரியாமல் போயிடும். சப்போஸ் நீங்கள் வந்து 16-17,000 ப்ரைஸில் விவோவில் ஒரு ஃபோன் லைட் வெயிட்டாக பார்க்குறதா இருந்தாலுமே வந்து தாராளமாக போகலாம். பட் ஆஃபர் டைம்லாம் வரும்போது ப்ரைஸ் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வாங்குறதுனால வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து ஃபோன் செம்ம வரத்து தான் இது. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து விவோ T1 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.